அணுகுண்டு ஒரு தனிமத்தின் அணுக்கருவை பிளக்கும் போது பேராற்றல் வெளிப்படுகிறது. இதுவே அணுக்கரு ஆற்றல் என கூறப்படுகிறது. அணு உலையில் அணுக்கரு பிளப்பு கட்டுப்பாட்டுடன் படிப்படியாக நிகழ்த்தப்படுகிறது. ஆனால் அணுகுண்டில் அணுக்கரு பிளப்பு எவ்வித கட்டுப்பாடும் இல்லாது ஒரேடியாக நிகழ்கிறது. இவ்வாறு ஒரே மூச்சில் வெளிப்படும் அளப்பரிய ஆற்றல் ஒரு சில வினாடிகளில் விரிந்து பரவுகிறது. இதுவே அணுவெடிப்பு என்பதாகும். இவ்வாறு வெடித்து வெளிக்கிளம்பும் அணுக்கரு ஆற்றல் கடும் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. இதன் மூலம் எங்கும் பரவியுள்ள காற்று அளவிலா வெப்பத்தை அடைகிறது. தகிக்கும் வெப்ப காற்று படலம் தீக்கோளம் போல் தோற்றமளிக்கும். தீப்பழம்பாக புகை மண்டலமாக மேலெழுந்து பரவும். புகைப்படலங்களையும் உடன் இழுத்து உயரச் செல்லும். அணு குண்டு வெடிக்கும் போது வெளிப்படும் கதிரியக்கத்தால் காற்றின் மூலக்கூறுகள் ஊதா நிறத்தை பெறும். மேல் நோக்கி எழும் தீக்கோளம் பக்கவாட்டில் விரிந்து பரவும். இவ்விது பார்ப்பதற்கு நாய்க்குடை போல் தோற்றம் தரும். அணு சக்தியால் இயங்கும் படைக்கலன்கள் பலவுண்டு. அவற்றுள் பெரும் தீங்கை விளைவிப்பது அணுகுண்டையாகும். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள நாகசாகி திரோஷிமா எனுமிடங்களில் அணுகுண்டுகள் போடப்பட்டன. அவற்றால் அவ்விரண்டு நகரங்களும் உற்றாக அழிந்தன. ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். அவ்விரு நகரங்களை அடுத்துள்ள பகுதிகளில் வாழ்ந்த மக்களும் நீண்ட காலம் அணுக்கதிர் வீச்சுக்கு ஆளாகி அவதியிட்டனர். இன்றும் கூட அதன் பாதிப்புகள் இருக்கவே செய்கின்றன. தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள அணுகுண்டுகள் முத்தியவற்றை விட பன்மடங்கு நாசத்தையும் உயிர்ச்சேதத்தையும் உண்டாக்க வல்லனவாகும்.